Hi friends, welcome to Thunukumootai channel. So, in this video, what are we going to talk about? So, special video is the two content. What are we going special video? We are going to talk about live. Brothers வந்திருந்தாங்க இல்லையா சொல்லிருந்தேன் போன வீடியோலயே வந்து நான் சொல்லிருந்தேன் திருச்சியை சேர்ந்த சில நண்பர்கள் வந்துட்டு நம்ம லைவ்ல வந்திருந்தாங்க லைவ்ல வந்துட்டு அவங்களுக்கான கேள்வி எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த கேள்வியில பாத்தீங்க அப்படினா ஒரு ஆறு கண்டென்ட் வந்து சொல்லிருந்தாங்க சோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படிን கேட்டிருந்தாங்க நான் உங்களுக்கு என்ன சொல்லிருந்தேன் அப்படினா உங்களுக்கு நான் வீடியோவாவே கொடுத்துறேன் அந்த ஒவ்வொரு நீங்க கேட்ட கண்டென்ட் எல்லாத்தையும் நான் வந்து வீடியோவா கொடுத்துறேன் அப்படினு சொல்லிருந்தேன் சோ அதுல நேத்து பாத்தீங்க அப்படினா டிப்ளமோ அக்ரி அத பத்தி வந்துட்டு நம்ம சொல்லிருந்தோம் போன வீடியோல வந்துட்டு சொல்லிருந்தோம் சோ இன்னைக்கு அதாவது இந்த வீடியோல நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படினு பாத்தீங்கனா போக முடியும் அப்படினு கேட்டிருந்தாங்க சோ அவங்களுக்காகவே வந்துட்டு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி இந்த வீடியோல நான் வந்துட்டு கொடுக்க போறேன் சோ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கனா இன்கம் டாக்ஸ் ஆபீசர் எப்படி ஆக முடியும் அத தான் வந்துட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம் சரி வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் கண்டிப்பா வந்து வீடியோவை ஃபுல்லா பாருங்க மறக்காம வந்துட்டு துருகுமுடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம வந்துட்டு இப்போ அந்த ஆபீசர் எப்படி ஆகலாம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட்ல எப்படி நமக்கு ஜாப் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் So the income tax department பத்தி எல்லாருக்குமே பொதுவா தெரிஞ்சிருக்கும் அதாவது பாத்தீங்க அப்படினா இந்த இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது வருமான வரித்துறை அப்படினு சொல்வாங்க வருமானத்துக்கு அதிகமா வந்துட்டு யாராவது சொத்து சேர்த்து வச்சிருந்தாங்க அப்படினா அவங்க அவங்களுடைய சொத்து மதிப்பை வந்துட்டு ஆராய்ஞ்சி அதுல இருக்கக்கூடிய அந்த அவங்க எவ்வளவு வந்துட்டு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க கணக்குல வந்தது வராதது அப்படினு சொல்லிட்டு நிறைய இருக்குது சோ எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த டிபார்ட்மென்ட் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட் வந்துட்டு அனலைசிஸ் பண்ணி அவங்க என்ன மாதிரியான வந்துட்டு வரி ஏய்ப்பு பண்ணி இருக்காங்க அப்படினு சொல்லி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படினா பெனாலிட்டி கொடுப்பாங்க சோ இதுதான் வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட் உடைய வேலை சோ இந்த இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட் பாத்தீங்க அப்படினா டிபார்ட்மென்ட் ஆஃப் ரெவென்யூ கீழ வந்துட்டு ரன் ஆகுது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்ல டிபார்ட்மென்ட் ஆஃப் ரெவென்யூக்கு கீழ பாத்தீங்க அப்படினா வர்க் ஆகக்கூடிய இந்த போர்டு தான் வந்துட்டு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட் சோ இந்த இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா இது வந்துட்டு ஒரு ஹை ஃபேம் அப்புறம் வந்துட்டு பெரிய ஒரு ஹை கிரேட் பே இருக்கக்கூடிய ஒரு ஜாப் அப்படினு சொல்லலாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜாப் அது ஒரு ஸ்டேட்டஸ்மே வந்துட்டு பாத்தீங்க அப்படினா அதியம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட்ல நான் வேலை பாக்கேன் அப்படினு சொன்னாலே வந்துட்டு ஒரு என்ன சொல்லலாம் அப்படினா ஒரு காலர் தூக்கி விட்டு அப்படி நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜாப் தான் வந்துட்டு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட்ல சோ அதுல இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் எப்படி ஆகலாம் அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்கலாம் சோ இந்த இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கான அந்த பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டிகிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் சரி எப்படி இந்த இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போக முடியும் என்ன எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா சிஜிஎல் ஸோ இந்த எக்ஸாம் வந்துட்டு கட்டாயமாக அட்டன் பண்ணியிருக்கணும் அந்த எக்ஸாமில் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ அதுக்கானதான் பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு டிகிரி வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது பொதுவாக 30 வயசை என்ன செஞ்சுக்கக்கூடாது தாண்டி இருக்கக்கூடாது இது வந்துட்டு ஓப்பன் கேட்டகரியில் அதுவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சில ரிசர்வேஷன் கேட்டகரி இருக்குது ஓபிசி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ் வந்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதுவே எஸ்சி எஸ்டி அப்படிங்கும்போது 5 இயர்ஸ் வந்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்காங்க 30+5 அதுக்கப்புறம் பிஹெச் அதாவது சொல்லக்கூடிய ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு ப்ளஸ் அதில் ஜென்ரல் அப்படிங்கிறவங்க 10 இயர்ஸ் வந்துட்டு அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்காங்க அதுலேயே பிஹெச் ஓபிசி அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு 13 வருஷம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்காங்க அதுக்கப்புறம் அதே பிஹெச் ப்ளஸ் எஸ்சி எஸ்டியாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு 15 இயர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் ஜென்ரல் 3 வருஷம் வந்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஓபிசியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6 வருஷம் வந்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன்லேயே வந்துட்டு எஸ்சி எஸ்டியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 8 வருஷம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கொடுக்காங்க ஸோ மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வந்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இருக்குது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஓப்பன் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் என்ன கிடையாது அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது ஸோ இது வந்துட்டு அந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது
ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் எப்படி நடக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் வந்துட்டு அட்டன் பண்ணியிருக்கணும். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய கம்பைண்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் வந்துட்டு கட்டாயமாக அட்டன் பண்ணி அதில் பாஸ் பண்ணியிருக்கணும். ஹை மார்க்ஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த எக்ஸாம் எப்படி நடக்குது, இந்த எக்ஸாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஸ்டேஜஸ் இருக்குது. டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4 அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஸ்டேஜஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நடக்குது. ஸோ இந்த நாலு ஸ்டேஜஸ்லேயும் சேர்த்து மொத்தமாக 700 மேற்பட்ட மதிப்பெண் வந்துட்டு எடுத்திருக்கணும். ஸோ ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, டயர் 1, டயர் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மோடில் நடக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் மோட் ஆஃப் டெஸ்ட். ஸோ அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டயர் 1, அதுக்கப்புறம் வந்துட்டு டயர் 2 அப்படிங்கிறது நடக்குது. அப்ஜெக்டிவ் லெவலு ஆன்லைன் மோடு எக்ஸாமினேஷன். டயர் 3 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பு, அப்புறம் இங்கிலீஷில் ஹிந்தியில் வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்குது, பென் அண்ட் பேப்பர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. டயர் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்ளிகபிளுக்கு ஏற்ற மாதிரி நடக்குது. ஸோ அப்போ மொத்தம் நாலு ஸ்டேஜஸ், நாலு டயர் அப்படின்னு சொல்லுவாங்க. டயர் 1, டயர் 2 அப்ஜெக்டிவ் டைப்பு ஆன்லைன் மோடு எக்ஸாமினேஷன். டயர் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ், இங்கிலீஷு, ஹிந்தி, இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பென் அண்ட் பேப்பர் மெத்தட். அதே டயர் 4 அப்படின்னு இருக்கும்போது ஸ்கில் அண்டு கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி அப்ளிகபிள் ஏற்ற மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னா நடத்துகிறாங்க. ஸோ இந்த நாலு எக்ஸாம்லேயுமே மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 700 மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். நிறைய எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃப் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கொடுக்காங்க. ஸோ இது ஒரு ஃபேமஸான ஒரு ஹை ஸ்டேட்டஸ் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு ஹை ஸ்டேட்டஸ் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதோடைய கிரேடு பேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கக்கூடியது. 4600 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4600 வந்துட்டு இதோடைய கிரேடு பே. ஸோ மொத்த சேலரி அப்படிங்கும்போது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு வந்துட்டு 57,000 66,000 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் சேலரியே வந்துட்டு இருக்க வாய்ப்புகள். கிரேடு பே அப்படிங்கிறது வந்துட்டு 4600. ஸோ இது என்ன கிரேடு பேயில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th லெவல் கிரேடு பே. 7 லெவலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை போஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஹை லெவல் போஸ்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே ஒரு ஹை லெவல் போஸ்ட் அப்படின்னு செய்யலாம் இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லலாம். ஸோ மொத்தம் சம்பளம் அப்படிங்கிறது 57,000 66,000 வரைக்கும் இருக்கக்கூடிய கிரேடு பே. 4600 லெவல் இருக்கக்கூடிய ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஜாப். ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு உள்ளே போக முடியும். அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் சிஜிஎல் கம்பைண்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் பாஸ் பண்ணி நாலு ஸ்டெப்லேயும் நாலு ஸ்டேஜஸ்லேயும் வந்துட்டு பாஸ் பண்ணி அதிகமான மார்க்கு 700 மார்க்குக்குள்ளே ஸ்கோர் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்குது. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்குள்ளே போகலாம். ஸோ இது உங்களுக்கு வந்துட்டு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுக்குமூட்டை சேனல் இருக்கும், அதில் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானே வந்துட்டு தட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சஜஷன் இந்த வீடியோ பற்றியான சஜஷன்ஸ் வந்துட்டு கொடுங்க. அதே மாதிரி என்னுடைய ஃபேஸ்புக் பேஜஸ் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது, வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதையும் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானதை வந்துட்டு கேட்கலாம். அடுத்த வீடியோவில் இன்னொரு கண்டென்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.